சென்னை பள்ளிக்கரணையில் வெள்ளம் சூழ்ந்த குடியிருப்புகளில் உள்ளவர்களுக்கு ஹெலிகாப்டர் மூலம் உணவு விநியோகம். வீடுகளின் மொட்டை மாடிகளில் நின்று உணவுப் பொட்டலங்களை பெற்றனர். சென்னை அடுத்த முடிச்சூரில் 6 அடிக்கு மேல் தண்ணீர் தேங்கியதால் 2 நாட்களாக வீடுகளை விட்டு மக்கள் வெளியேற முடியாத சூழல். ராணுவ ஹெலிகாப்டர்கள் மூலம் உணவுப் பொட்டலங்கள் குடிநீர் விநியோகம். சென்னை மேற்கு தாம்பரத்தில் அடையாறு கால்வாய் கரையில் கட்டப்பட்ட காசாகிரான் குடியிருப்பில் 3 நாட்களாக சிக்கிய 400 குடும்பத்தினர். வெள்ள நீரின் அளவு குறைந்திருப்பதால் படகுகள் மூலம் மீட்பு. சென்னை மேற்கு தாம்பரத்தில் மழை வெள்ளம் சூழ்ந்ததால் வீடுகளில் முடங்கியவர்கள் 2வது நாளாக படகுகள் மூலம் மீட்பு. மரம் விழுந்ததால் படகு செல்ல முடியாத பகுதியில் நடந்து சென்று குழந்தைகள் முதியோர்களை அழைத்து வந்த தமிழ்நாடு பேரிடர் மீட்புக் குழுவினர். சென்னை வேளச்சேரி ராம்நகர் பகுதியில் தொடர்ந்து மழைநீர் சூழ்ந்திருப்பதால் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறிய குடியிருப்பு வாசிகள். படகுகளுடன் மீட்புப் பணிகளில் ஈடுபட்ட தன்னார்வலர்கள். சென்னையை அடுத்த திருமுடிவாக்கம் பகுதியில் மழைநீர் சூழ்ந்த அடுக்குமாடி வீடுகளில் சிக்கியவர்கள் தீயணைப்புத்துறை படகுகள் மூலம் மீட்பு. 2 மற்றும் 3வது தளங்களில் வசிப்பவர்களுக்கு உணவுப் பொருட்கள் விநியோகம். சென்னை வளசரவாக்கத்தில் பல்வேறு இடங்களில் முழங்கால் அளவிற்கு தேங்கியுள்ள மழைநீர் வெள்ளம் வடியாத நிலையில் அத்தியாவசிய தேவைகளுக்கு வெளியே வர சிரமப்படும் குடியிருப்பு வாசிகள். சென்னை மடிப்பாக்கம் பிரதான சாலை மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் தொடர்ந்து தேங்கியுள்ள வெள்ளநீர் குடியிருப்புகளில் உள்ள மக்கள் படகுகள் மூலம் தொடர்ந்து மீட்பு. சென்னை நேப்பியர் பாலம் அருகே கூவமாற்றின் முகத்வாரத்தை பார்வையிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின். முகத்வாரம் வழியே மழைநீர் கடலில் கலப்பது குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். சென்னை தரமணி துறைப்பாக்கம் பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளையும் வழங்கினார். மிக்ஜாம் புயலால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை சரி செய்ய இடைக்கால நிவாரணமாக 5060 கோடி ரூபாய் வழங்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். தமிழ்நாடு, ஆந்திரா மற்றும் புதுச்சேரியில் மிக்ஜாம் புயலில் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி இரங்கல். வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய அதிகாரிகள் இடையறாது பணியாற்றி வருவதாகவும் உறுதி. வெள்ள நிவாரணப் பணிகளில் 75,000 பேர் ஈடுபட்டுள்ளதாக தலைமைச் செயலாளர் தகவல். செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு குறைக்கப்பட்டுள்ளதால் மழைநீர் தேங்கிய பகுதிகளில் விரைவில் வெள்ளம் வடியும் என்றும் பேட்டி. இன்றைக்கு சுமார் 75,000 பேர் அந்த மீட்பு பணி, அதாவது இந்த ரிலீஃப் ஒர்க்ல இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது இப்போ நம்ம மக்களுக்கு அனைத்து பகுதியில் மக்களுக்கு ரீச் ஆகிட்டோம். அதே மாதிரி ரிலீஃப் சென்டர்ஸில் டோட்டல் 372 சென்டர்ஸ் ஃபங்க்ஷன் ஆயிட்டுருக்கு. சென்னையில் நடமாடும் பண்ணை பசுமை கடைகள் மூலம் காய்கறி, பால், பிஸ்கட் விற்பனை செய்யப்பட உள்ளதாக அமைச்சர் பெரிய கருப்பன் தகவல். மணலி, பெருங்குடி, சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் 10 கடைகள் மூலம் விற்கப்படும் என அறிவிப்பு. மீட்பு மற்றும் நிவாரண உதவிகள் தேவைப்படும் மக்கள் தொடர்பு கொள்வதற்கான உதவி மைய எண்களை அறிவித்தது சென்னை காவல்துறை. காவல்துறையின் வெள்ள கட்டுப்பாட்டறை எண்ணையும் தொடர்பு கொள்ளலாம் என தகவல். சென்னை ராயப்பேட்டையில் தனியார் விற்பனை நிலையங்களில் 10 ரூபாய் கூடுதல் விலைக்கு பால் பாக்கெட்டுகள் விற்கப்படுவதாக புகார். ஒருவருக்கு 1 பாக்கெட் மட்டுமே வழங்கப்படுவதால் வரிசையில் நின்று பால் பாக்கெட்டுகளை வாங்கிய வாடிக்கையாளர்கள். ஒரு கடையில் கூட பால் பாக்கெட் இல்ல. அப்படி இருந்தாலும் 20-25 ரூபா 30 ரூபா பால் பாக்கெட் வந்து 50 ரூபா விற்கிறாங்க. கேட்டா வேணும்னா வாங்கிட்டு போய் இல்லைன்னா களிமீனே சொல்றாங்க. இன்னைக்கு காத்தால கூட வந்து ஆவின் பால் வந்து இருக்கு. ஆனா வெறும் வந்து கார்டு ஹோல்டருக்கு மட்டும் தான் பால். அப்ப நம்ம வெளியே வாங்குறவங்கலாம் என்ன பண்றது? சின்ன அவங்கவுங்க வீட்டுல, என் வீட்லயே வந்து சின்ன பசங்க இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. ஆனா வந்து பால் இல்ல, குழந்தை அழுதுன்னு இருக்கு. மக்கள் பதட்டமடைந்து அன்றாட தேவையை விட அதிகமாக பால் வாங்கி இருப்பு வைக்க வேண்டாம் என அமைச்சர் மனோ தங்கராஜ் வேண்டுகோள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள வேளச்சேரி பகுதிக்கு கூடுதலாக 10,000 லிட்டர் பால் அனுப்பப்பட்டதாகவும் தகவல்.
மிக்ஜாம் புயலால் வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் ஏராளமான மரங்கள் வேருடன் சாய்ந்தன. விலங்குகளின் இருப்பிடங்களில் தேங்கிய மழைநீரை வெளியேற்றி சீரமைக்கும் பணிகள் துவக்கம். சென்னை புளியந்தோப்பில் டெல்மா சாலை பட்டாளம் பகுதியில் இடுப்பளவு தேங்கிய மழைநீரில் முழுவதுமாக மூழ்கிய கார்கள் மற்றும் ஆட்டோ, வீடுகளில் இருந்த பொருட்கள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டதாக கூறிய குடியிருப்பு வாசிகள். சென்னை மாவட்ட பள்ளிக் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிப்பு. சில பகுதிகளில் நிவாரணப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் மாணவர்கள் நலன் கருதி விடுமுறை வழங்கப்படுவதாக தமிழக அரசு தகவல். செங்கல்பட்டு மாவட்டத்தில் 6 தாலுகாக்களில் பள்ளி கல்லூரிகள் நாளை இயங்காது என மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 2 தாலுகாக்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை வழங்கியது மாவட்ட நிர்வாகம். தமிழ்நாடு முழுவதும் மேல்நிலை வகுப்புகளுக்கான அரையாண்டு தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. December 7 மற்றும் 8 நடைபெறவிருந்த தேர்வுகள் December 14 மற்றும் 20 நடைபெறும் என தகவல். மழைநீரால் சூழப்பட்ட வேளச்சேரி AGS காலனி பகுதியில் ஆய்வு செய்த அண்ணாமலை பாதிப்புகள் குறித்து பொதுமக்களிடம் கேட்டறிந்து பால் பாக்கெட்டுகளை வழங்கினார். வரும் 12 வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை தொடர வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் அறிவிப்பு. வரும் 9 நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் மற்றும் தென்காசி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என தகவல். தெலங்கானா முதலமைச்சராக நாளை பதவியேற்கும் ரேவந்த் ரெட்டி காங்கிரஸ் தலைவர் கார்கே, சோனியா, ராகுலை சந்தித்து வாழ்த்து பெற்றார். எம்பி பதவி விலகல் கடிதம் கொடுக்க வந்தவருக்கு நாடாளுமன்ற வளாகத்தில் உறுப்பினர்கள் கை குலுக்கி பாராட்டு.